போதிக்கிறவர்கள் அநேகர் உண்டு, ஆனால் தகப்பன் இல்லை, தகப்பன் உங்களுக்கு இல்லை என்று பவுல் சொல்கிறார். அப்படிப்பட்ட தகப்பனை நீங்கள் பெற்றிருப்பது பாக்கியமான காரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? மந்தையை இருமாப்பாய் ஆளுகிற மேய்ப்பர்கள் இறுதி நாட்களிலே எழும்புவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட நாட்களிலே தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை நடத்துவது போல உங்களுக்கு சேவகராகி உங்களை உருவாக்கி மகிழ்கிற அந்த தகப்பனுடைய உள்ளத்துக்காக நாம் கரங்களை தட்டி மறுபடியும் ஆண்டவரை நினைக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் அறிந்திருக்கிறபடி நாங்கள் கோவில்பட்டியில் இருக்கிறோம். எங்களுடைய தகப்பன் போதகர் ரவி கோமஸ் அவர்கள் இயேசு நம்மோடு என்கிற சபையில் ஒரு போதகராக இருக்கிறார்கள். நாங்கள் மூன்று பிள்ளைகள் அவர்களோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் ஏதோ ஒரு மனிதனை பார்க்க அல்ல, ஒன்றுக்கும் உதவாத ஒரு பாத்திரத்தை மகிமைப்படுத்துகிற உபயோகப்படுத்துகிற தேவனை பார்க்க வந்திருக்கிறீர்கள். கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை. ஆமாம், கண்மலையானவரே பாடல் ஆசிரியர் அப்படிங்கிற அறிமுகம். ஆனால் எலிசாக்கு இருந்த அறிமுகமெல்லாம் எலியா கைக்கு தண்ணி ஊற்றுறவர். அதான் அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த அறிமுகம். இன்னைக்கு ஆசிரியர் வருகிறாருன்னா என்ன செய்கிறோம், எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லை, தேவனுக்கே சகல மகிமை துதிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை ஒருபோதும் மறப்பதில்லை. உலகமே என்னை கைவிட்டாலும் நீர் என்னை ஒருபோதும் விடுவதில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அழைத்தவர் என்னை கைவிடவே மாட்டா. சந்தோஷமாக இருக்கீங்களா? தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை ஒருபோதும் மறப்பதில்லை. இந்த உலகமே என்னை கைவிட்டாலும் நீர் என்னை ஒருபோதும் விடுவதில்லை. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் இந்த உலகமே என்னை படைத்தவரே, பாதுகாப்பவரே, நீர் என்றென்றும் எனக்கு போதும். என்னை படைத்தவரே, நீர் என்றென்றும். கரங்களை அசைத்து அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஜீவித்திருக்கிற என் தெய்வம் தான் எனக்கு வேணும். ஹல்லேலூயா.
தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை ஒருபோதும் மறப்பதில்லை. உலகமே என்னை கைவிட்டாலும் என்னை படைத்தவரே, என்னை படைத்தவரே, பாதுகாப்பவரே, என்னை படைத்தவரே, என்னை படைத்தவரே. அல்லேலூயா. தாய் தன் பிள்ளையை மறக்கலாம், பெற்றோர் மறக்கலாம், சொல்லுங்க. என் தகப்பன் என்னை மறந்தாலும், என் தாய் என்னை மறந்தாலும், என்னை படைத்தவர் என்னை மறக்கவே மாட்டார். அந்த உணர்வோடு எல்லாரும், தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் ஒருபோதும் மறப்பதில்லை. இந்த உலகமே என்னை கைவிட்டாலும் நீர் என்னை படைத்தவரே, பாதுகாப்பவரே, என்னை படைத்தவரே, பாதுகாப்பவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா. வீட்டில் ஒதுக்குறாங்களா? எல்லாரையும் நேசிக்காங்க, உங்களை மட்டும் ஒரு மாதிரி நடத்துகிறாங்களா? சொல்லுங்க. என்னை படைத்தவரே, பாதுகாப்பவரே, நீங்க என்றென்றும் எனக்கு போதும் கை தட்டியாமே. ஹல்லேலூயா. இதுதான் சொல்றார், என் தகப்பன் விட்டார் எல்லாரிலும் என் தேவன் என் மேல் பிரியம் வைத்தனை தெரிந்து கொண்டா. ஒதுக்கப்பட்ட நிலையில இருக்கலாம், காயப்பட்ட நிலையில நிற்கலாம், ஆனா உங்க மேலதான் கர்த்தருடைய கண் போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாடுவோமா உற்சாகமா? தாய் தன் பிள்ளையை மறந்தா நீர் என்னை ஒருபோதும் மறப்பதில்லை. இந்த உலகமே என்னை என்னை ஒருபோதும் விடுவதில்லை. என்னை படைத்தவரே, பாதுகாப்பவரே, என்னை படைத்தவரே, பாதுகாப்பவரே. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா. தள்ளாடும் நேரங்களில் கிருபையால் என்னை தாங்குகிறீ. மான்களின் கால்கள் எனக்கு தந்து ரதங்களை வென்றிட பலனளித்தீ. எந்த நம்பிக்கையே, எந்த நங்குரமே, நீர் என்றென்றும் எனக்கு போதும். கால்கள் தள்ளாடுது, இங்கே சொல்லலாம். எத்தனையோ காரியம் சின்ன பிரச்சனைனாலும் சரிக்கிறது, சரிக்கிறது வாழ்க்கை. கால் தள்ளாடுது, அந்த கால ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? மான் கால்களை போலாக்கி ரதங்களோடு, குதிரைகளோடு உன்னை ஓட பண்ணுகிற ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. கால்கள் தள்ளாடும் நேரங்களில் உம் கிருபையால் என்னை தாங்குகிறீ. மான்களின் கால்கள் எனக்கு தந்து ரதங்களை. கால்கள், கால்கள் தள்ளாடும் நேரங்கள் கிருபையால் என்னை தாங்குகிறீ. மான்களின் கால்கள் எனக்கு தந்து ரதங்களை.
எந்த நம்பிக்கையே எந்த நங்குரமே நீர் என்றென்றும் எனக்கு போதும் 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 எந்த நம்பிக்கையே நீர் என்றென்றும் எனக்கு போதும் அல்லேலூயா சுண்டிடும் வேளைகளில் துதித்திடுவேன் உம்மை புகழ்த்திடுவேன் அழைத்தவர் என்னை நடத்துகிறேன் அதிசயங்கள் தினம் காண செய்வேன் துன்பங்கள் சுண்டிடும் நிறைய பேர் சந்தோஷமான காரியம் நடந்தாதான் துதிப்போம் துன்பம் வரும்போதும் துதிக்கணும் ஆண்டவரை புகழணும் எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க யோபுக்கு பாருங்க எல்லாம் போச்சு பிள்ளைகள் போச்சு சொத்து போச்சு சரீரத்திலையும் பிரச்சனைகள் ஆனால் அந்த நிலையில் அவர் சொல்றாரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் சின்ன இழப்பு வந்துட்டுனா நம்ம என்ன செஞ்சிடறோம் முறுமுறுக்க ஆரம்பிச்சிடறோம் பவுல் சீலா அடி அடின்னு அவங்கள அடித்து கட்டப்பட்ட நிலையில் இருக்கும்போது என்ன சொன்னாங்க துன்பங்கள் சூழ்ந்திடும் வேளைகளில் அழைத்தவர் என்னை நடத்துகிறேன் அதிசயங்கள் கவனிங்க கவனிங்க அப்படி துதிச்சா என்ன நடக்கும்னா அதிசயம் நடக்கும் சொல்லுங்க பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி ஆண்டவரை துதித்து பாருங்க பெரிய ஒரு அதிசயத்தை இதுவரைக்கும் பார்க்காத அதிசயம் கட்டுக்கள் உடையும் ஹல்லேலூயா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலா ஹல்லேலூயா துன்பங்கள் சூழ்ந்திடும் வேளைகள் துதித்திடுவேன் உம்மை புகழ்ந்திடுவேன் அடுத்தவர் என்னை நடத்துகிறேன் துன்பங்கள் துன்பங்கள் சூழ்ந்திடும் துதித்திடுவேன் உம்மை புகழ்ந்தேன் சொல்லோ வல்லவரே நல்லவரே அடைக்கலமே என் ஆதரவே என் புகலிடமே என் மறைவிடமே உம்மை உயர்த்துகிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் அவரை ஆராதிக்க ஆராதிக்க ஒரு பெரிய மேகம் ஒரு பெரிய வல்லமை ஒரு புதிய விடுதலையை நம் நடுவே கொடுக்கிறவரை உற்சாகமாய் கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலா தேசத்தில் நம்முடைய ஜனங்கள் அழிந்து போகிற இந்த காரியத்தை பார்க்கிறோம் வாலிபர்கள் எத்தனை பேர் கெட்டு போறாங்க ஆபாசங்களால உலக இச்சைனால அது மாத்திரமல்ல ஆவியில் ஆரம்ப மணியின் அநேகருடைய ஓட்டத்தை சத்ரு வஞ்சிக்கிறான் இன்னைக்கு அவனுக்கு பெரிய ஒரு முக்காடு நம்முடைய ஜபத்தின் மூலம் தேசத்தில் ஆவிக்குரிய மக்கள் மத்தியில் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரணும் எத்தனை பேர் அதை தேவன் செய்வார்னு நம்புறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா எங்கள் தேசம் அசைக்கப்பட நாடர் திறப்பிலே நின்றிடுவே தாழ்த்து
ரக்கால நீரம் ராஜாவும் பாதம் அமர்ந்து ஜெபிக்கின்றேன் கண்ணீருக்கு பதில் தாரும் என்று ஏங்கி கதறுகிறேன் என் ஜனம் அழிவதை எப்படி நான் காண்பேன் இறங்கும் எங்கே செய்யா அர்ப்பணிப்பை பார்த்து தேசத்தில் கிரியை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நான் ஜெபிப்பேன் என் ஜனங்களுக்காகன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி காண்பிக்கலாம். வெறுமனே நான் ஜெபிக்க மாட்டேன், என்னுடைய இதயத்தை ஊற்றி ஜெபிப்பேன், என்னுடைய உயிரை ஊற்றி ஜெபிப்பேன். இந்த நாளில் ஒரு ஜபாவிய தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லும்? மணிக்கணக்காக தேவ பாதத்தில் காத்திருக்க நம்மளை ஒப்பு கொடுப்போம். பெரிய ஒரு அசைவை தேவன் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கெட்டு போய்கிட்டு இருக்கிற ஆவிக்குரிய ஜீவியங்களை அசைக்கிற தேவனண்டை திருப்புகிற யோவான் ஸ்நானங்களை தேவன் நம்முடைய கண்கள் காண எழுப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சீர்கட்டு போய்கிட்டு இருக்கிற எல்லா காரியத்தையும் உடைத்து மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உத்தம ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஊழியர் கூட்டத்தை தேவன் இறுதி நாட்களிலே நம்மூலம் எழுப்புவதற்காய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். छोटे पड़े सब सुनेंगे जरूर होगा वो हिंदुस्तान यीशु को जानेगा जरूर होगा छोटे पड़े सब सुनेंगे जरूर होगा பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சிக்கோங்க.
இந்த பாடலின் அர்த்தம் இந்தியா இயேசு அறிந்திடும். சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வர கர்த்தருக்கு செவி கொடுக்க போகிற நாட்கள் வரப்போகுது, அதை நம்முடைய கண்கள் காண போகுது. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? பின்னாடி இருக்கிறவங்க நல்லா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இந்துஸ்தான் யேசுக்கோ ஜானேகா ஜர்கோகா ஜர்கோகா சோட்டே படே சப் சுனேங்கே கரங்களை உயர்த்தி ஜர்கோகா ஓ இந்துஸ்தான் யேசுக்கோ ஜானேகா ஜர்கோகா ஜர்கோகா சோட்டே படே சப் சுனேங்கே ஜர்கோகா ஜர்கோகா கர்த்தருக்கென்ற உலகத்தை நீ கலக்கணும் சொல்லுங்க. கலக்கக்கூடிய நாட்கள் காத்திருக்க, நீ கலங்கிட்டு இருக்கியன்னு சொல்லுங்க. கர்த்தருக்காக கலக்கணும், நீ கலங்கிட்டு இருந்தீங்கன்னா கலக்க முடியாது. உன்னுடைய கலக்கத்தை மறந்து இந்தியா இயேசுவை அறிந்திடுமே அறிந்திடுமே ஓ அறிந்திடுமே. சிறியவர் பெரியவர் செவி கொடுப்பார் செவி கொடுப்பார் செவி கொடுப்பார். இந்தியா இயேசுவை அறிந்திடுமே அறிந்திடுமே அறிந்திடுமே. கவனிங்க கவனிங்க கவனிங்க, ரெண்டு பேர் கரங்களை கோத்துக்கணும். ஹோகான்னு சொல்லும்போது நடக்குங்கும்போது எல்லாரும் உயர்த்தணும். அல்லேலூயா. எல்லாரும் 1 2 3 ஸ்டார்ட். இந்துஸ்தான் யேசுக்கோ ஜானேகா ஜர்கோகா ஜர்கோகா சோட்டே படே சப் சுனேங்கே ஜர்கோகா ஜர்கோகா. இந்தியா இயேசுவை அறிந்திடுமே அறிந்திடுமே அறிந்திடுமே. சிறியவர் பெரியவர் செவி கொடுப்பார் செவி கொடுப்பார் செவி கொடுப்பார். நடக்கும் 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 நமது நாட்களில் நடக்கும். எல்லாரும் நடக்கும் 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 நமது நாட்களில் நடக்கும் நடக்கும் நடக்கும். கரங்களை உயர்த்தி நடக்கும் நிச்சயம் நடக்கும் 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 நிச்சயம் நடக்கும். ஹிந்திலே இந்துஸ்தான் யேசுக்கோ ஜானேகா ஜர்கோகா ஜர்கோகா சோட்டே படே சப் சுனேங்கே ஜர்கோகா ஜர்கோகா ஹோகா ஹோகா ஹோகா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஹோகா 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 ஹோகா. கவனிங்க கவனிங்க, இப்பமே விட்டா எல்லாரும் இந்தியாவை கலக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமா. ஜி ஷார்ப்பு கொடுப்போம். எல்லார் உற்சாகமாக இன்னும் கரங்களை நல்லா உயர்த்தி நம்ம பாடுற பாட்டில் அது நாங்குநேரில் இருக்கிற எல்லா கட்டுக்களும் உடையணும். எத்தனை பேர் ஆமின்னு சொல்ல முடியும்? பரிசுத்தத்தோடு துதிக்கிற போது அங்கே வான மண்டலத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்று காரியத்தை கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாம். ஹல்லேலூயா. இந்துஸ்தான் யேசுக்கோ ஜானேகா ஜர்கோகா ஜர்கோகா சொட்டே படே சப் சுனேங்கே ஜர்கோகா ஜர்கோகா ஓ இந்துஸ்தான் யேசுக்கோ ஆமென் ஜர்கோகா ஜர்கோகா சொட்டே படே சப் சுனேங்கே ஜர்கோகா ஜர்கோ. ஆண்டவருக்காக நான் முழுமையாக வாழ்வேன். எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க? அவங்க மாத்திரம் கலங்கரை உயர்த்தி காமிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று நிற்கணும். வாழ்க்கையில் என்ன இருக்கோ இல்லையோ, எது நடக்கோ நடக்கலையோ, யார் நம்மளை என்ன சொல்கிறாங்களோ சொல்லலையோ, அவருக்காக தீவிரமாக நிற்கணும். ஏனென்றால் அந்த நாட்களிலே
இறுதி நாட்களுக்குள் நாம் வந்துவிட்டபடினாலே தேவ ஜனங்கள் மத்தியில் பல விதமான ஆவிகள் கிரியை செய்கிற ஒரு பொல்லாத காலத்துக்குள்ளே நீங்களும் நானும் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை அறிந்தவர்கள் தப்பிக்கொள்ளலாம், இல்லை என்றால் உடைய வாவிக்குரிய வாழ்க்கையில் பெருத்த ஒரு பலத்த சேதத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நாட்களுக்குள்ளே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏனென்றால் இறுதி நாட்கள், இந்த நாள் உபவாச ஜபத்திற்காக நான் என்ன சொல்ல வேண்டும் என்ற தேவ சமூகத்திலே நான் ஒரு வாரம் காத்திருந்து ஜபித்த போது தேவன் எனக்கு எந்த ஒரு காரியத்தை குறித்தும் உணர்த்துவிக்கவில்லை. கடந்த சனிக்கிழமை நான் மிகவும் இதற்காக நான் ஜபித்து கொண்டிருந்த வேளையிலே நான் என்னுடைய எண்ணங்களில் அறியாததும் ஒரு நாளும் அதை குறித்து தியானித்ததும் கிடையாது, அப்படிப்பட்ட காரியத்தை நான் யோசித்ததும் கிடையாது. அந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்துவித்தபடியினாலே அதை சொல்லிவிட்டு சுருக்கமாக குறுகின நேரத்தில் சொல்லி ஆண்டவருக்கென்று நிற்கும்படியான ஒரு வாஞ்சையை தேவ ஆவியானவருடைய ஒத்தாசையோடு உங்களுடைய உள்ளத்தில் கர்த்தர்ந்த நாளில் வைப்பார். எத்தனை பேராமேன்னு சொல்ல முடியும்? என்னவென்றால் ஏசபேலுடைய காரியங்களை குறித்தும் அவளுடைய கிரியைகளை அழிக்கும்படி எழுப்பப்பட்ட எகுவை குறித்தும் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 9:5-10 உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசபேலுடைய கிரியைகளை குறித்தும் அவளுடைய கிரியைகளை அழிக்கும்படி எழுப்பப்பட்ட தேவனுடைய ஒரு பாத்திரம் எகுவை குறித்தும் இந்த நாளில் நாம் சுருக்கமாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த ஏசபேல் என்பவள் ஏதோ இஸ்ரவேல் நாட்களிலே அவளுடைய கிரியைகள் முடிந்துவிட்டது என்பதை நாம் பார்க்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் வரை அவளுடைய பெயர் வருகிறது. அது எதை குறிக்கிறது என்றால் கடைசி நாட்களிலேயும் இப்படிப்பட்ட ஆவி கிரியை செய்யும் என்பதை குறிக்கிறது. எத்தனை வேதத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை பார்க்கிறோம், தேவ ஜனங்களுக்குள்ளே பிசாசானவன் எவ்விதத்திலையாவது அவர்களை கெடுத்து விட வேண்டும், திசை திருப்பி விட வேண்டும் என்று பலவித காரியங்களை விதைத்தாலும் கர்த்தர் சாத்தானின் கிரியைகளை ஒருபோதும் வெற்றி பெற அனுமதித்ததில்லை. கரங்களை தட்டி அப்படிப்பட்ட ஆண்டவருக்காக நாம் மகிமைப்படுத்தலாமா? சத்ரு ஆதியிலிருந்து அவன் அந்தம் வரை போராடி பார்த்தாலும் அவன் ஜெயம் பெற போவதும் இல்லை, ஜெயம் பெற்றதாக சரித்திரமும் இல்லை. ஜெய கிறிஸ்து நம்முடைய தேவன் ஒருவரை எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த பகுதியில் உங்களுடைய காரியங்களை குறித்து, நீங்கள் செய்கிற ஊழியங்களை குறித்து யாரும் எந்த காரியத்தையும் சொல்லலாம் அல்லது உங்களை அழிக்க வேண்டும் என்று துடிக்கலாம். ஆனால் கர்த்தர் நினைத்தவைகளை செய்ய யாராலையும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படித்தான் இஸ்ரவேல் மக்களை தேவன் தனக்கென்று தெரிந்து எடுத்தார். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே அவர்களை கெடுத்து போடும்படி இந்த இயேசபேலுடைய ஆவி மிகவும் ஏராளமாய் கிரியை செய்ததை நாம் ராஜாக்களின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். அவளுடைய கிரியைகள் என்ன செய்தது என்பதை ஒரு மூன்று காரியங்களை நான் சொல்லிவிட்டு அவளை அழிக்கும்படி எழுப்பப்பட்ட தேவ பாத்திரமாகிய எகுவை குறித்தும் நான் சில காரியங்களை பேச வாஞ்சிக்கிறேன். முதலாவது அவள் செய்த காரியம் அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்ய வைத்து விட்டாள் இஸ்ரவேலை. இதற்கு ஆதாரமாக நீங்கள் ராஜாக்களின் புஸ்தகம் 16:31-18:19 இவைகளை வாசித்து தெரிந்து கொள்ளலாம். இந்த ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 19:18 வாசிக்கலாம். 1 Kings 19:18 ஏசபேலுடைய ஆவி செய்த பெரிய காரியம் இஸ்ரவேல் முழுவதையும் எங்கே நடத்திவிட்டது என்றால் பாகாலுக்கு நேராக. இந்த வசனத்தை வாசிக்கிற போது அநேக நேரங்கள் நாம் உற்சாகப்படுவோம், கர்த்தருக்கென்று முழங்கால் படியிடாத 7000 பேர் இருக்கிறார்கள் என்று. ஆனால் இதனுடைய ஆழத்தை பார்க்கிற போது
சற்றாராய்ந்து பார்க்கிற போது லட்சங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வந்தார். மோசே சொல்கிறார், இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு தேவன் உன்னை வர்த்திக்க பண்ணுவாராக, பெருகச் செய்வாராக, நட்சத்திரங்களைப் போல பெருகுவீர்களாக என்று சொன்ன அந்த ஜனத்தின் நடுவே ஆண்டவருக்கென்று நின்றது வெறும் 7000 பேர் மாத்திரம். 7000 பேர் மாத்திரமே, மீதமுள்ள அத்தனை மக்களையும் ஏசபெலின் ஆவி வஞ்சித்து விட்டது. ஏசபெலின் ஆவி வஞ்சித்து விட்டது. என்னை என்று வேறே தேவன் உனக்கு வேண்டாம் என்று தேவன் உரைத்திருந்த போதிலும், இஸ்ரவேலை கேள், வானத்தின் மேலேயும் பூமியின் கீழேயும் என்னை என்று வேறே ஒரு தேவன் வேண்டாம் என்று சொன்ன போதிலும் கூட ஏசபெலின் ஆவி ஜனங்களை வஞ்சித்து விட்டது. லட்சக்கணக்கான ஜனங்கள் தன்னுடைய பிள்ளைகள் என்று தேவன் அறிந்திருந்த போதிலும் அவர்கள் மத்தியிலே வெறும் 7000 பேர் மாத்திரமே கர்த்தருக்கென்று நின்றார்கள். மீதமுள்ள அனைத்து பேரையும் இயேசுவினுடைய ஆவி வஞ்சித்து கர்த்தரை விட்டு திசை திருப்பி விட்டது. ஆண்டவர் சொல்கிறார், என்ன என்று வேறே தேவன் உனக்கு வேண்டாம். அதை வாகமத்தில் இன்னும் ஆழப்படுத்துகிறார். வாசிக்கலாம், 13:5-10. நன்றாக கவனிங்கள், நன்றாக. உன் தாய்க்கு பிறந்த, வாசிக்கலாம் தொடர்ந்து, உன் தாய்க்கு பிறந்த சகோதரனாயிலும் உன் குமாரனாயிலும் உன் குமாரத்தியாயிலும் உன் மார்பிலுள்ள மனைவியாயிலும் உன் பிராணனைப் போலிருக்கும் சிநேகிதனாயிலும் உன்னை நோக்கி நாம் போய் வேறே தேவனை சேவிக்கும் வாருங்கள் என்று சொல்லி உன்னை சுற்றிலும் உனக்கு சமீபத்தில் ஆயிலும் உனக்கு தூரத்தில் ஆயிலும் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டுமே எவ்விடத்திலாயிலும் இருக்கிற போகட்டும், அதை சேவிக்கும்படி உன்னை ஏவிவிட்டால் அவர்களை கொன்று போட கடவா என்று சொல்கிறார். ஏனென்றால் ஆண்டவருக்கு ஒரு வாஞ்சை, தன்னுடைய ஜனம் தன்னை மாத்திரம்தான் சேவிக்க வேண்டும், அவர்கள் தன்னை மாத்திரம்தான் ஆராதிக்க வேண்டும். அதனால் உன்னுடைய பிள்ளையானாலும் சரி, உன்னுடைய தகப்பனானாலும் சரி, தாயானாலும் சரி, உன் மனைவியானாலும் சரி, அவர்களை சங்கரிக்க கடவாய். அப்படி சொல்லி பிரமாணங்களை கொடுத்த ஆண்டவருடைய கட்டளையும் மறக்க வைத்து தன்னண்டையில் இழுத்து விட்டாளா ஏசபேலா? காலை வேளையில் எத்தனை பேர் ஆண்டவரை விட்டுட்டு அந்நிய தேவர்களுக்கு ஆராதிக்கிறோங்கிறது உங்கள் மனசாட்சியில் தெரியும். நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரை தானே ஆராதிக்க வரோம், நாங்கள் வேறு விக்கிரகத்தை வணங்கலையே, வேற ஒரு காரியத்துக்கு நாங்கள் அடிமைப்படலையேன்னு. பவுல் சொல்லும்போது சொல்கிறார், பொருளாசை என்கிற ஒரு விக்கிரகம். எத்தனை பேர் பணத்தின் மேலே எனக்கு கொஞ்சம் பற்றலன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி காண்பிக்கலாம். பணத்தின் மேல் பணம் தேவை, ஆனால் எனக்கு பற்று இல்லைன்னு சொல்கிறவங்க உண்மையாக கரங்களை உயர்த்தி காண்பிக்கலாம். ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள், நீ இப்படிப்பட்ட பொருளாசையோடு கூட வாழ்ந்து கொண்டு ஆண்டவரை ஆராதித்தால் அது ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஆராதனையில் எத்தனை பேர் அமைன்னு சொல்ல முடியும்? ஏதோ ஒரு பாகாலுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம், அடிமைப்பட்டு கிடக்கிறோம், கட்டப்பட்டு கிடக்கிறோம். நீ குறித்து கர்த்தர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறா, கர்த்தர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறா. பணத்திற்காக ஆண்டவரை சேவிப்பதை மறந்துவிட்டு உலகத்திற்காக, பணத்திற்காகவும் உலகத்திற்காகவும் அவரை தேடி வருகிற ஏராளமானவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளலாம், நான் தேவனை ஆராதிக்கிறேன் என்று வெளிப்புறத்தில் சொன்னாலும் என்னுடைய உள்ளத்திலே நான் பாகாலை சேவித்து கொண்டிருக்கிறேன், பாகாலை சேவித்து கொண்டிருக்கிறேன். ஒருபோதும் பொருளாசைக்கு அடிமைப்பற்றாதீங்க, பொருளாசைக்கு அடிமைப்பற்றாதீங்க. பீலையாம் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். தேவன் அவனிடத்தில் நேரடியாகவே வந்து பேசுகிற கிருபை பெற்றிருந்த போதிலும்
அவனுடைய ஆசையெல்லாம் பணம் பணம் பணம். பாலாக் சொல்லுகிறான், இந்த பக்கத்தில் வந்து அவங்கள பார், ஒரே பக்கத்துக்கு போ, எந்த பக்கத்தில் போனாலும் தேவன் ஒரே தேவன் தான். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அவருடைய கிரியைகளில் மாற்றம் இல்லை. இவனுக்கு ஆசை. காலை வேளையில் தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. என்னையின்றி வேறே தேவன் உனக்கு வேண்டாம் என்று சொன்னவரை விட்டுவிட்டு பணத்துக்காகவும் இந்த உலக ஆசைக்காகவும் அவரை தேடுவீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை குறித்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இயேசபேலின் ஆவிக்கு அடிமைப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டவே வேண்டாம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? யோசுவா சொன்னது போல, கர்த்தரை சேவிப்பது உங்கள் பார்வைக்கு ஆகாததென்று கண்டால் பணத்தை சேவிப்பீர்களோ உலக சிற்றின்பத்தை சேவிப்பார்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. கர்த்தரை சேவிப்பது ஆகாததென்று கண்டார். கர்த்தரை சேவிப்பது ஆகாததென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை தீர்மானம் செய்வா. யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வா. நானும் என் வீட்டாருமோ வென்றா கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவனிடத்துல நாகமான், ஐயா நான் சுகமாயிட்டேன், நீங்க சொன்னபடி செய்து கொஞ்சம் காணிக்க வாங்கிக்கிறங்கன்னதும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்ற ஒன்ற நான் வாங்க மாட்டேன், மட்ட வாங்க மாட்டேன், மட்ட வாங்க மாட்டேன். ஆனால் கேயாசிக்கோ பணம் போகுது, பணம் போகுது என்று மனம் துடிக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க, பணம் உலக பொருள் காரியங்கள் உங்கள் மனம் போச்சுன்னா அங்கே அசைவாடுகிறது யாருடைய ஆவி? இயேசபேலுடைய கிரியை, இயேசபேலுடைய கிரியை. கால வேளையில் உத்தமமும் உண்மையுமாக என் தேவனை மாத்திரமே நான் சேவிப்பேன். பவுல் சொன்னது போல், என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் எந்த நிலையிலே மன ரம்யமாக இருந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வேன் என்று அவரை சேவித்து வாழ்வேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? மீண்டும் அந்த பாடலை ஜபமாக எல்லாரும் பாடலாமா? கர்த்தரை சேவிப்பது. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தரை சேவிங்க, பாகால சேவிக்காதீங்க, பணத்தை நேசிக்காதீங்க. கர்த்தரை சேவிப்பது ஆகாததென்று கர்த்தரை சேவிப்பது யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வா. யாரை நீ சேவிப்பாய் புறப்பட செய்தாரே. இது இன்னைக்கு பாட்டு, பொண்ணோடும் பொருளோடும் நம்மையும் என்ன செய்வார்? ஆனால் ஆதியில் பாடினவங்க, பொன் பொருள் வேண்டாம் ஏசு போதும், மன்னாசை வேண்டாம் ஏசு போதும், பாவமே வேண்டாம் ஏசு போதும், ஆத்தும ரட்சகர் இயேசு போதும். ஹல்லேலூயா. உண்மையாக மனசில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தரை உத்தமமான சேவிப்பேன். பணத்துக்காக வேண்டவே வேண்டாம், வேண்டவே வேண்டாம். எல்லாம் அந்த பாட்டை தெரிந்தவங்க பாடலாமா? ப
பொன் பொருள் வேண்டாம் இயேசு போதும், மண்ணாசை வேண்டாம் இயேசு போதும், பொன் பொருள் வேண்டாம் மண்ணாசை வேண்டாம் இயேசு போதும், ஆவமே வேண்டாம் இயேசு போதும், லோகமே வேண்டாம் இயேசு போதும். ஆத்தும ரட்சகர் இயேசு போதும், பரலோக ராஜ்யவாசி பரன் இயேசுவின் மெய் விசுவாசி, புவியாத்திரை செய் பரதேசி பரன் பாதம் நீ மிக நேசி. பரன் பாதம் நீ மிக நேசி, அதுதான் இன்னைக்கு நமக்கு தேவையே தவிர பொன் பொருள் ஆசை. ஆண்டவர் சொன்னார் பொருள் ஆசை குறித்து சொல்லும்போது மதிகேடனே, மதிகேடனே. பொருள் ஆசை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற பேர் என்னது? மதிகேடன். அவன் எவ்வளவுதான் மனிதர்கள் படித்தவர்களாக இருந்தாலும் சரி, பட்டம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, ஆஸ்திகளை உடையவர்களாக இருந்தாலும் சரி, தேவ பார்வையில் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அதனால் இன்னைக்கு பணத்தின் மீது எனக்கு ஈர்ப்பு இருக்கக்கூடாது ஆண்டவரே, இந்த உலக காரியங்கள் மீது ஏற்படுத்தக்கூடாது, என்னுடைய நோக்கமெல்லாம் இயேசு. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாமா? இரண்டாவது, இந்த இயேசபேலுடைய ஆவி இஸ்ரவேலிலே அன்றைக்கு செய்த கிரியைகள் என்ன வாசிக்கலாம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 9:22. உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பிள்ளி சூனியங்களும் இத்தனை ஏராளமாயிருக்கையில் சமாதானம் ஏது? யேசபேலுடைய ஆவி அவளுடைய கிரியை செய்த இரண்டாவது காரியம், பரிசுத்த ஜனத்துக்குள்ளே அசுத்தத்தை கொண்டு வந்து விட்டாள். நல்லா கவனிச்சு பாருங்க, உலகத்தில் ஆவிக்குரிய வட்டாரங்களை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா முதல்ல உள்ள காரியம் தாராளமாக நடைபெற்று கொண்டிருக்கு. எங்கு பார்த்தாலும் செழிப்பை குறித்து, பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்த பிரசங்கங்கள், ஜனங்களுக்குள்ள பணத்தின் மீது பற்றை ஏற்படுத்தி விடுகிற பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி மோசம் போக்குகிற கூட்டங்கள் பெருகியிருக்கிறது. இரண்டாவதாக பரிசுத்த குலைச்சல், பரிசுத்த குலைச்சல். இந்தியா இயேசுவை அறியணும்னு சந்தோஷமாக எல்லோரும் பாடணும், பரிசுத்தத்தை குறித்து பேசினா நமக்கு பயம் வந்துடும். எத்தனை பேர் ஆண்டவருக்கு என்று நான் நிற்கிறேன், ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை குறித்து சொல்லும்போது என்ன சொல்கிறார்? லேவியராகமம் 20:26 வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடினாலே நீங்களும் என்னை போல நான் விரும்புகிற எனக்கேற்ற பரிசுத்தமுடையவர்களாக இருப்பீர்களாக. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் என்று இருக்கிறது என்று சொன்னாலும் கூட நம்முடைய தேவனைப் போல பரிசுத்தமானவர்கள் ஒருவரும் இல்லை. மறுபடியும் கரங்களை தட்டி அந்த பரிசுத்த ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்தலாம். அப்படிப்பட்ட தேவன் உன்னையும் என்னையும் ஜனமாக தெரிந்து கொண்டபடியால் நாம் பாக்கியம் உள்ளவர்கள். ஆனால் அசுத்தத்திற்கு இடம் கொடுத்து விட்டு அந்த பாக்கியத்தை இழந்து நிற்கிறோம். என்ன நடந்து விட்டது? இஸ்ரவேலிலே வேசித்தனங்களை, அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பவில்லை, இயேசபேல் அசுத்தத்தை கொண்டு வந்து விட்டாள், அசுத்தத்தை கொண்டு வந்து விட்டாள். அவளுடைய அசுத்தம் சாதாரண ஜனங்களை மாத்திரம் அல்லது யாரையும் பாதித்து விட்டதாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:20 வாசிக்கலாம். ஆகிலும் என்னுடைய ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணவும் போதும். அவளுடைய காரியங்கள் தேவ ஊழியர்களை கூட அசுத்தமாக்கிவிட்டது. இன்னைக்கு உங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள் உங்களுக்கே தெரியும், எத்தனை அருவறுப்புகள். நீயும் நானும் தேவனுக்கு பரிசுத்தமானிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பரிசுத்தமாக வாழ்ந்துட்டா உன்னோடு கூட ஆண்டவர் வந்து கலக்கிறதற்கு, சத்ருவை புறமுதுகு காட்டி ஓட பண்ணுவதற்கு எந்த தடையும் இல்லை. பரிசுத்தம்
பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம் என்றால் கர்த்தருக்கென்று முற்றிலும் வேர்பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. பூமியில் எல்லா ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அன்போடு தெரிந்தெடுத்தார். இவங்க எனக்குரியவங்க, எனக்கேற்ற பரிசுத்தமாக இருப்பாங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த ஜனங்கள் மத்தியிலேயும் இஸ்ரவேலுடைய ஆவி பரிசுத்த குலைச்சலை கொண்டு வந்துவிட்டது. பரிசுத்த குலைச்சல் கேட்டு பாருங்க, உங்கள் மனசாட்சியில் கர்த்தர் என்னை கரம் பிடிக்கும் போது அன்றைக்கிருந்த பரிசுத்தம், அன்றைக்கிருந்த தூய்மை வாழ்க்கையில் நான் பெருகியிருக்கேனா, அல்லது சிறுக சிறுக என்னையும் அறியாமல் பாவத்தை குறித்து ஏதோ கொஞ்சம் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு யோசித்து பாருங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. மறுபடியும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம், பரிசுத்தம். துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. ஜீவன் எல்லை எங்கினும் பரிசுத்தம் என எழுதும். ஏதோ எனக்கு பிரசங்கிக்க தெரியும் அப்படிங்கிறத காட்டிட்டு போக வரல, கத்திட்டு போவேன் அவ்வளோதான். கர்த்தர் உணர்த்தினவைகளை என்னுடைய பிரசங்கத்தில் ஒரு ஞானமான காரியங்களோ ஒரு அழகான காரியங்களோ இருக்காது. ஆனால் கர்த்தர் எனக்கு உணர்த்துவித்தவைகளை என்னுடைய ஜனங்களுக்காக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கத்திவிட்டு செல்கிறவன் தான் நான். ஒன்றை மாத்திரம் சொல்கிறேன், பரிசுத்தத்திற்கு என்று நின்று பார். கர்த்தர் உன்னை கொண்டு தேசங்களை அசைப்பார், கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நீ பரிசுத்தத்தை இழந்து விட்டாய் என்றால் சத்ரு உனக்குள்ளே நீ நசுக்கிவிட வாய்ப்புண்டு, நசுக்கிவிட வாய்ப்புண்டு. எல்லாரும் அந்த பல்லவியை பாட போறோம். கால வேளையில் தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கு அவருடைய பிரசன்னம் சாட்சியாக இருக்கிறபடியா மறுபடியும் அவரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? எல்லார் எல்லார் கரங்களை உயர்த்தி தட்டி எரேமியா புலம்புகிறார். அந்த வசனத்தை வாசித்து விட்டு நாம் பாடப்போகிறோம். எரேமியாவின் புத்தகம் 23 அதிகாரம். ஹல்லேலூயா. எல்லார் வேதத்தின் பக்கத்தை திருப்பிக் கொள்ளலாம். எரேமியா 23:9 வாசிக்க கேட்கலாம். தீர்க்க தரிசிகளின் நிமித்தம் நொறுங்கி இருக்கிறது, என்னுடைய எலும்புகள் எல்லாம் அதிர்கிறது, கர்த்தர் நிமித்தமும் அவருடைய பரிசுத்த வார்த்தையின். ஆண்டவரும் பரிசுத்த, அவர் என்னுடைய கரங்களில் கொடுத்திருக்கிற வார்த்தையும் பரிசுத்தம் உள்ளது. வேதத்தை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். அவருடைய பரிசுத்த வார்த்தைகள் நிமித்தமும் வெறித்திருக்கிற மனுஷனை போலவும் ஏன் இறைமையா சொல்கிறார், ஏன் நான் வெறி பிடித்தவன் போல் பேசுகிறேன், ஏன் நான் வெறித்திருக்கிறேன், கர்த்தர் நிமித்தம் தேசத்தில் என்ன நடக்கிறது வாசிக்கலாம். தேசம் விபச்சாரம் என்கிற அசுத்தத்தின் நிமித்தம் தேசத்திலே சாபம். வாழ்க்கையில் அசுத்தம் வரும் என்றால் சாபத்தை கொண்டு வரும். ஏலியினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், அசுத்தத்தை குறித்து ஏலி கண்டுகொள்ளவில்லை, சாபம் வந்தது. அசுத்தத்தை குறித்து இன்றைக்கு ஒரு வைராக்கியம் எடுப்போம். கர்த்தருக்கென்று நான் பரிசுத்தமானிருப்பேன். ஒருவேளை அறியாமல் தவறு இருக்கலாம். நீங்கள் இன்னைக்கு சொல்லுங்கள், என் ஜீவன் எல்லை எங்கிடும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை மறுபடியுமாய் துணை வேண்டும் தகப்பனே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல. துணை வேண்டும் தகப்பனே, என்னை எதிர்க்கும் சக்திகள். கரங்களை உயர்த்தி என் ஜீ, எல்லார் கரங்களை உயர்த்தி பரி
பகுதியை வாசிக்கலாம் தொடர்ந்து. பாவத்தை தேசத்துக்குள் அனுமதிச்சதுனால தான் வனாந்திரத்தில் என்னது அங்கே மேய்ச்சல் இல்லை. அதனால தான் அன்னைக்கு பாவம் வந்ததுனால தான் அன்னைக்கு ஆசீர்வாதத்தை குறித்த பிரசங்கங்கள் பெருகிவிட்டது. ஏன்னா ஜனங்கள் ஆசீர்வாதமாக அற்றவர்களாகிவிட்டவனாலே பாகாலை கொண்டு அவனை அப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார், எப்படி ஆசீர்வதிப்பார், நீ பரிசுத்தமாக வாழ்ந்து பாரு, பரிசுத்தமாக வாழ்ந்து பாருங்க, சகல ஜனத்தை பார்க்கிலும் ஆசீர்வதித்து உன்னை அழகுகமாக்குற ஆண்டவர், கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. பரிசுத்தத்தை தவற விட்டுட்டு எத்தனை கூட்டங்கள் நடத்தி எத்தனை ஆசீர்வாதத்தை குறித்து பேசினாலும் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பலனும் இல்லை, பலனும் இல்லை. தொடர்ந்து வாசிக்கலாம். என்ன நடக்கிறது அங்கே? தீர்க்கதரிசிகள் என்ன செய்யறாங்க? கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன்னு சொல்றவங்க பண்ணுகிற அசுத்தங்கள் அளவிட முடியாததா? காரணம், அன்றைக்கு எப்படி இயேசுவில் ஆவிக்கிரியை செய்ததோ அது இன்றைக்கும் என்ன செய்து கிரியை செய்துக்கிட்டு இருக்கு. இதை விரட்டணுமா விரட்டக்கூடாதா? எத்தனை பேர் விரட்டணும்னு சொல்கிறாங்க? உரத்த சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லலாம்? இன்றைக்கு இதை விரட்டணும். ஒரு மனிதன் போதும், ஒரு மனிதன் போதும். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தா? இந்த பாகாலையும் அதனுடைய கிரியைகளையும் இயேசுவேலையும் அதனுடைய செயல்பாட்டையும் தேவன் முற்றிலும் தேசத்தை விட்டு நீக்கிப்படுவார். கரங்களை தட்டி மறுபடியும் ஆண்டவரை மையப்படுத்தலாமா? அல்லேலூயா. மூன்றாவது இந்த யெசபேலின் ஆவி செய்த காரியம் என்ன? வாசிக்கலாம். ரெண்டு ராஜாக்கள் 9வது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கின்றார். போகட்டும். அவள் கொலை வெறியினால் நிறைந்த ஒரு மனுஷியாக இருந்தாள். கொலை வெறி. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படியாவது அழித்து போடணுங்கிறதுல அவளுக்கு ஒரு தீவிரம். அது நாபோத்தாகட்டும் அல்லது எலியாவாகட்டும், எப்படியாவது அவர்களை சங்கரித்து விட வேண்டும். நாபோத்தை சங்கரித்தே விட்டால் இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம், யார் எங்களை இப்போ அப்படி கொலை செய்து துடிக்கிறான்? இல்லை, மனுஷ கொலை பாதகம் என்பது அன்பில்லாத தன்மை, மனுஷ கொலை பாதகத்துக்கு ஒப்பான காரியம். நம்மோடு கூட இருக்கிற அயலாரை நாம் நேசிக்க முடியவில்லை என்றால் அது என்ன ஆவிக்கிரியை செய்துன்னு வச்சுக்கோங்க. இயேசுவேலுடைய ஆவி, இயேசுவேலுடைய ஆவி. எத்தனை பேரை வார்த்தையினால் வருத்தப்படுத்திடுறோம், எத்தனை பேரை காயப்படுத்துகிற விதத்தில் அவங்கள் திரும்ப எழுந்திருக்க முடியாதபடி அன்பற்ற வார்த்தைகளினாலே அவர்களை சாகடித்து விடுகிறோம். அன்பில்லை, அன்பில்லை, அன்பு மறைந்து விட்டது, அன்பு மறைந்து விட்டது. சகலத்தையும் தாங்குகிற அன்பு இல்லை, சகித்துக் கொள்ளுகிற அன்பு இல்லை. காரணம், கொலை பாதகம். கொலை பாதகனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அவன் மறுமை ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. உங்களோடு கூட இருக்கிறவங்களை நேசிக்க முடியலைனா வெளியே உள்ளவங்களை நேசிப்போம், உடல் உள்ளவங்களை நேசிக்க முடியாது. காரணம், இந்த ஆவிகளின் கிரியை. இயேசு சொல்கிறார், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் என்ன செய்யுங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அவர் எப்படி அன்பு செய்தார் என்பதை நாம் பார்க்கும்போது, சீடர்கள் ஒன்றுக்கு மற்றவர்கள், ஒன்றுக்கு உதவாதவர்கள், பேதைகள், அப்படிப்பட்டவர்களையும் அன்பினாலே உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாற்றினவரின் இயேசு. கரங்களை தட்டி ஆண்டவரை மயமப்படுத்தலாமா? இன்னைக்கு நம்ம சிறிய காரியங்கள் குறை கண்டுபிடித்து
பிறருடைய ஜீவனை நசுக்கி விடுகிறோம், அவர்களை அழித்து விடுகிறோம். வளர்ந்து வருகிற செடியை போல இருக்கிறார்கள், அவர்களை நாமே பிடுங்கி எறிந்து விடுகிறோம். காரணம் அன்பற்ற தன்மை, அன்பற்ற தன்மை. இப்படிப்பட்ட ஏசபேலுடைய கிரியைகளை அழிக்கும்படிதான் தேவன் யெகூ என்கிற ஒரு பாத்திரத்தை எழுப்புகிறார். தேவனிடத்தில் எப்பொழுதுமே ஒரு பாத்திரம் இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? எத்தனைதான் பெரிய அசுத்தத்தின் கிரியைகள் வல்லமை பெற்று கொண்டு போனாலும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க தேவனிடத்தில் எப்பொழுதும் ஒரு சவுல் இல்லைன்னா தாவீது. எத்தனை பேருக்கு புரியுது? அப்படிப்பட்ட நோக்கத்தோடு தான் தேவன் யெகூவை அபிஷேகிக்கிறார். புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இயேசபேலுடைய ஆவி இந்த நாட்களிலே எப்படி நம்மை சுற்றிலும் கிரியை செய்கிறது, அது தேவனை விட்டு விலகச் செய்கிறது, அது அசுத்தத்திற்கு நேராய் நடத்துகிறது, அன்பற்ற தன்மைக்கு நேராய் நடத்துகிறது. இப்படிப்பட்ட ஆவிகளை இனங்கண்டு அதை விரட்டணும். எத்தனை பேர் அமைச்சர முடியும்? விரட்டுவதற்கு தான் தேவன் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். யெகோவா குறித்து நான் நான்கு காரியங்கள் பேச வேண்டும், ஆனால் நேரம் கடந்து விட்டது. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நிற்கிற போதே நான் அந்த நான்கு காரியத்தையும் வேகமாக சொல்லி நாம் ஜெபிக்கப் போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். யெகூவுக்குள் காணப்பட்ட அந்த வைராக்கியம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை சொல்லி எப்படிப்பட்டவனாக இருந்தான் சொல்லுங்க. இயேசபேலுடைய ஆவியை விரட்டணும்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, இயேசபேலுடைய ஆவியை விரட்டணும்னா யெகூவை போல தேவன் உங்களை எதற்காக அபிஷேகித்திருக்கிறாரோ அதை புரிந்து கொள்ளுங்கள், அதற்காக வாழுங்கள். இயேசபேலை விரட்டுவீங்க, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வார்த்தைகளை மாத்திரம் சொல்லிவிட்டு முடிக்க வாஞ்சிக்கிறேன். இரண்டாவதாக, ஆகாதவர்களோடு ஐக்கியம் வைக்காதீங்க. ஆகாதவர்களோட பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆகாதவர்களோடு ஐக்கியம் வச்சிங்கன்னா நீங்கள் இயேசபேலை துரத்த முடியாது, இயேசபேலின் கிரியை அழிக்கவே முடியாது. நீங்கள் ஆகாதவர்களை விட்டு தள்ளி நின்று பாருங்க, நீங்கள் எகுவ போல இயேசபேலின் கிரியைகளை விரட்டுவீங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, மாயையை கண்டு மயங்கிறாதீங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, மாயையை கண்டு மயங்கிறாதீங்க. எகுவ மயக்கிறதுக்கு இயேசபேல் அன்னைக்கு கண்ணுக்கு மையிட்டு நல்ல அலங்காரம் இட்டு வந்தாள். இயேசபே யெகூவுக்கு தெரியும், இது நாய்க்கு இரையாக போகிறது, இதுக்கு நான் இரையாக மாட்டேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. நிறைய பேர் எலிக்கு இரையாகிறதுக்கு இரையாயிருங்க. யெகூ நாய்க்கு இரையாக போகிறது, இதுக்கு நான் இரையாக மாட்டேன். ஹல்லேலூயா. எப்படி புரிந்து கொண்டு வாழ்ந்தாள். மூன்றாவது, நாலாவது ஒரு காரியம் உண்டு, கர்த்தருக்கென்று சரியான பக்தி வைராக்கியம். சொல்லுங்க, கர்த்தருக்கென்று சரியான பக்தி வைராக்கியம். வாழ்வு உயிர் போனாலும் சரி, யார் என்ன செஞ்சாலும் சரி, கர்த்தர் வெறுக்கிறவைகளை நான் வெறுத்தே தீருவேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இப்படி வாழ்ந்ததுனால யெகூவை குறித்து கடைசி ஒரு வசனத்தை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அதை மாத்திரம் நான் மைக்கில் வாசிக்க கேட்கலாம். ரெண்டு ராஜாக்கள் 10:28. இப்படியே இப்போ உங்க பேரை போட்டு எல்லாரும் அவங்கவுங்க பேரை போட்டு சத்தமா வாசிக்க போற. இப்படியே ரீகன் பாகால இஸ்ரவேலில் இந்தியாவில் இராதபடி அகற்றும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், அவன் என்னுடைய இதயத்தில் இருந்ததையெல்லாம் செய்து முடித்தா. இதுதான் நமக்கு வேணும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய சந்நிதியில போய் நிற்கும் போது, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, என்னுடைய நீ சித்தத்தை செய்தபடியினாலே என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள நீ பிரவேசின்னு அவர் நம்மை அழைக்கும்படி. ஹல்லேலூயா. புரிந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். யெகூவின் இயேசபேலுடைய கிரியைகளை அழிக்கும்படி, நான்கு நெறியில சத்ருவின் கிரியைகளை அழிக்கும்படி
அபிஷேகத்தை புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை, ஆகாதவர்களோடு ஐக்கியப்படாத வாழ்க்கை, மாயைக்கு மயங்காத வாழ்க்கை, கர்த்தருக்கென்று பக்தி வைராக்கியமா பைத்தியமா நிற்கிற வாழ்க்கை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுது, என் ஜீவன் எல்லை எங்கிலும் வருவார். இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோ. அல்லேலூயா. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோ. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலந்தான். ஆமென். இயேசு ராஜா வருவார். சீக்கிரம் வரப்போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அவர் யார் எடுத்துக்கொள்ள வரப்போறார்? பரிசுத்த மனவாட்டியை, கற்புள்ள மனவாட்டியை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும், என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் கூட்டம் நடுவே தீடும் அருவியோவே அடி அஞ்சவாரியோ அருவியோவே. ஆமே. இப்படி வாழ்ந்துட்டா தேசம் அசைக்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கடைசியாக அந்த பல்லவியை பாடிட்டு உங்களோடு கூட வந்திருக்கிற மதுரமன நபர்கள் ஜெபிப்பார்கள். ஆமென். இந்துஸ்தான் ஏசுக்க ஜானேகா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பிடிச்சி சொல்லுங்க, இப்படி வாழ்ந்தா இயேசுக்கு இந்தியாவை சொந்தமாக்க முடியா? நம்முடைய நாட்கள்லே சொந்தமாக்க முடியும். நடக்க போது, அது சீக்கிரம் நடக்க போது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இந்துஸ்தான் யேசுக்கு ஜானேகா, ஜருகோகா ஜருகோகா, சோட்டே படி சப் சுனேங்கே சப்தமா ஜருகோகா. இந்துஸ்தான் யேசுக்கு கவுனிங்க, கவுனிங்க, கவுனிங்க. எல்லார் கரங்களை உயர்த்தி தட்டி, தலைக்கு மேலே தட்டி ராஜாதி ராஜாவுக்கு 1 2 3 4 இந்துஸ்தான் யேசுக்கு ஜானேகா ஜருகோகா. கரங்களை உயர்த்தி சொட்டை படை எங்கே ஜருகோகா ஜருகோகா ஹோகா 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 ஹோகா. கரங்களை உயர்த்தி தட்டி இந்தியா இயேசுவை அறிந்திடுமே அறிந்திடுமே அறிந்திடுமே. சிறியவர் பெரியவர் செவி கொடுப்பார் செவி கொடுப்பார் செவி கொடுப்பார். நடக்கும் 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 நமது நாட்களில் நடக்கும் 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 நிச்சயம் நடக்கும் 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 நடக்கும். ஹாலலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹாலலூயா. வல்லபிதாவே, உம்முடைய மேலான அபிஷேகம் ஒவ்வொருவருடைய பாத்திரங்களையும் நிரம்பி வழிய பண்ணும்படியாக உம்முடைய வஸ்திரத்தின் தொடுதல் கர்த்தருக்கென்று நான் என் இறுதி மூச்சு வரை நிற்பேன் என்று சொல்ல உம்முடைய உள்ளத்தில் ஒரு அக்கினியை கட்டளையிட்டு இருக்கிறபடியாக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மீண்டும் நாங்கள் உமக்கு சித்தமானால் சந்திக்கிற வரை
உம்முடைய கிருபைகளை தாங்க போவதற்காய் கோடி ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மதுர மன்னன் அவர்கள் ஜெபித்து முடிப்பார்கள். ஆமென். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிறார்.